ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஜூலை மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். இந்த ஜூலை மாதம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நாம இப்போ பார்க்கலாம். ஜூலை மாதம் பிறக்கும் போது ரிஷப ராசியில புதன் சுக்கிரன், மிதுன ராசியில சூரியன் ராகு, தனுசு ராசியில சனி கேது, மகர ராசியில குரு, மீன ராசியில செவ்வாய் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இதுல குரு பகவானும் சரி பகவானும் வக்ர நிலைமையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதத்தினுடைய கிரக மாற்றங்களை பார்க்கலாம். 4ஆம் தேதி புத பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாற்றம் அடைகிறார். 8ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிலைமையிலேயே மகர ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாற்றம் அடைகிறார். 16ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு மாற்றம் அடைகிறார். அன்னைக்கு தான் ஆடி மாத பிறப்பு. 27ஆம் தேதி புத பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு மாற்றம் அடைகிறார். 30ஆம் தேதி அன்று சுக்கர பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாற்றம் அடைகிறார். இப்ப நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் ராசிபலன் பார்க்கும் போது விதி மதி கதின்னு பார்த்துக்கணும். அதாவது லக்ன ரீதியா, ராசி ரீதியா, அப்புறம் நீங்க பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஜனனகால ஜாதகத்துல சூரியன் எந்த ராசி கட்டத்துல இருக்காரோ அந்த ராசி தான் கதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அது ரீதியா நீங்கள் பலன்களை பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். கர்க்கடக ராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய 6ஆம் இடம் ரொம்ப வலுவா இருக்கு, 12ஆம் இடம் ரொம்ப வலுவா இருக்கு. எப்பொழுதுமே மறைவு ஸ்தானங்கள் என்று அழைக்கக்கூடிய 3, 6, 8, 12 வலுக்கப்படாது. இப்போ பார்த்தோம்னா 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய 6ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதுமே 8ஆம் தேதிக்கு பிறகு குரு சனி கேதுவினுடைய சஞ்சாரம், 4ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் புதன் ராகுவினுடைய சஞ்சாரம் 12ஆம் இடத்துல. இப்ப எது ரொம்ப உங்களுக்கு அனுகூலமா இருக்கு அப்படின்னா, 11ஆம் இடத்துல ஆட்சி செய்யக்கூடிய சுக்கிரனும் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய். இப்போ இந்த மாதத்துல எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு முக்கியமா நீங்க நல்லா இருக்கணும் யார் யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கலந்துரையாடி அதன் பிறகு முடிவெடுப்பது நல்லது. பொதுவா கடகராசி அப்படின்னாலே கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆனவங்க, எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் சென்டிமெண்டா அணுகக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்போ பந்தவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை அரசாங்கம் சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். திடீர்னு சில குழப்பங்கள் ஏற்படலாம். அந்த குழப்பங்கள் ஏற்படும் போது ரொம்ப கவனமா இருந்துக்கணும். ஒரு ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தா ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க பார்த்து முடிவெடுக்கணும். அப்படியான ஒரு விஷயம் இந்த மாசம். ஒரு கடித போக்குவரத்து, ஒருத்தருக்கு இமெயில் பண்றீங்க அபிஷியலா, இப்போ அதுல வார்த்தைகள்ல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடன் வாங்கும் போது இந்த கடன் நமக்கு தேவைதானா, இந்த நேரத்தில் நமக்கு அவசியம் தானா, இதெல்லாம் யோசிக்கணும். உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படலாம். முக்கியமா வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம். இப்போ சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான நேரத்துக்கு தூங்குறது, சரியான உணவை உண்பது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா குடும்பத்துல சில தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். முடிந்தவரை நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்துல கடுமையான பிரஷர் ஏற்படலாம். ரொம்ப கவனமா இருந்துக்க வேண்டிய ஒரு மாதம். கடுமையான பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம். அதுவும் 16ஆம் தேதிக்கு பிறகுலாம் மிக கடுமையான பொறுப்புகள் வரும். மேலிடத்திலிருந்தே உங்களை கூப்பிட்டு நீங்க தான் இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. மிக கடுமையா நீங்க வந்து போராட வேண்டி இருக்கலாம். எல்லா நேரத்திலும் நிதானமும் பொறுமையும் கவனமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். புனர்பூசம்
நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்துல முக்கியமா கடகராசியில இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு 16ஆம் தேதிக்கு பிறகான காலகட்டம் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். அம்பாள் வழிபாடு செய்யணும். தினசரி அம்பாள் வழிபாடு செய்து வருவது, அபிராமி அந்தாதி பாராயணம் செய்வது, வடமொழி தெரிந்தவர்கள் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது, இது எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை அளிக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம். மனக்குழப்பங்கள்லாம் நீங்கும். அம்பாள் வழிபாடு செய்யும் போது மனக்குழப்பங்கள் நீங்கும், ஒரு தெளிவான முடிவு நமக்கு எடுக்க முடியும். இது எல்லாம் உங்களுக்கு சரியாகும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 9, 10, அதிர்ஷ்டமான தினங்கள் 2, 3, 29, 30, 31. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர். நன்றி, வணக்கம்.